மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய இந்தியன் ஹெரிட்டேஜர் சேனல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வடிவேலாம்பாளையம்ன்ற கிராமத்தில் கமலாத்தால் 1 ரூபாய் இட்லி பாட்டி அவங்க கடையில் இருக்கிறவங்க. இன்றைக்கி நம்ம சேனல் என்னடா இங்கே வந்திருக்கு அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா, மரபு சார்ந்த இதுவும் ஒரு பயணம்தாங்க. இன்றைக்கி பாட்டியை பற்றி நாங்கள் சொல்லி எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியமே இல்லை. பாட்டியை பற்றி எல்லாருக்கும் தெரியும், பிபிசி வரைக்கும் போயிட்டு வந்திருக்கிறாங்க அவங்களோட சேவைக்கு, உன்னதமான சேவைக்கு. சில விஷயங்கள்லாம் எனக்கு பாட்டிக்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சுங்க. அதே சமயம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாட்டிக்கும் இப்போ இருக்கிற பாட்டிக்கும் அவங்களுடைய தினசரி நடைமுறை செயல்பாடுகள்லையும் சமையல் முறை செயல்பாடுகள்லையும் என்னென்னலாம் வித்தியாசம் இருக்குது அப்படின்றதையும், அவங்க வருவாய் சம்பந்தமாகவும் எப்படி இருக்குன்றத நான் கண்டிப்பாக கேட்க போகிறேங்க பாட்டிக்கிட்ட, தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க பாட்டி. 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வந்திருக்கோம் பாட்டி, அப்போ இங்கே நிறைய வித்தியாசங்கள் இருந்துச்சு, இப்போ நிறைய மாறுபாடுகள் இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே இட்லி பாட்டி அதே 1 ரூபாய்க்கு இன்னமும் வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. வேறு என்னென்ன மாறுபாடுகள் வித்தியாசங்கள் உங்களுக்கு இங்கே வந்திருக்குங்க பாட்டி? அது வசதி வாய்ப்புகளாம் இருக்கலாம், மாறுபாடுகள் நல்லா பண்ணி கொடுத்துருக்குறாங்க சாமி. சரிங்க, வசதிகள்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த 1 பேருக்கு மீதி அரிசி உளுந்து கடலை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரிங்க, இப்போத்தே கொண்டு போகிறதில்ல. ஒருத்தர் தாரம் 350 கிலோ அரிசி கொண்டு வந்து கொடுத்தாங்க, 1 மூட்டை கடலை கொண்டு வந்து கொடுத்தாங்க, அப்புறம் இந்த உளுந்து எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இப்போ அப்படி பழசாக ஆகல, ஏதோ நான் அப்படி உழைச்சிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாங்க. இப்போ பாட்டிக்கு என்ன வயசு ஆகுதுங்க? எனக்கு 85 வயசு ஆச்சு. 85 வயசாச்சு. இந்த கேஸ் கனெக்ஷன்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கெல்லாம் எவ்வளோங்க பாட்டி உங்ககிட்ட காசு வாங்குறாங்க? காசு வாங்க மாட்டாங்க. காசு வாங்க மாட்டாங்க, சும்மா தான். சரிங்க பாட்டி, ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க சில சலுகைகள்லாம் எனக்கு கிடச்சிருக்கு, மக்கள் பண்ணுறாங்கன்ட்டு. பாரத் கேஸ்க்கும் ஹெச்பி கேஸ் கம்பெனிக்காருக்கும் ஒரு நன்றிங்க இந்த மாதிரி உதவி பண்ணுறதுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டி எங்கிட்ட வந்த உடனே சொன்னாங்க, சலுகைகள் அப்படின்னா பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல் வந்து நீங்கள் உடம்பு ஏதாவது பிரச்சனை, உடம்பு ஏதாவது சரியில்லைனா நீங்கள் வந்து இலவசமாக இங்கே வைத்தியம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்களாம். அந்த மனித நேயத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. நிறைய பேர் வந்து கிரைண்டர் மிக்சி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறீங்க, ரொம்ப பெருமையாக இருக்குங்க. நம்ம மக்களுடைய மனித நேயத்தை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. பாட்டி, இப்போ நீங்கள் வந்து கிரைண்டர் மிக்சி இந்த வசதி வாய்ப்புகள்லாம் வந்துருச்சு, அதேமாதிரி இடம் கூட யாராவது வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா, ஆனந்த் மகேந்திரா சார் அவர் வந்து 2 சென்ட் இடமும் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து 1.5 சென்ட் இடமும் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. விரைவில் வந்து வீடும் கட்டித்தர போகிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு மெய்சிலிருக்க வைக்கிதுங்க இந்த மாதிரி மனிதநேயத்தெல்லாம் நம்ம வந்து இக்கால நடைமுறையில் கண்ணு முன்னாடி பார்க்குறதுக்கு, அதுவும் பாட்டி ரூபத்தில் இப்படியும் மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க நம்ம நாட்டில், இன்னமும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாட்டி மூலமா நமக்கு எடுத்துரைக்கிறாங்க. பாட்டி, நீங்கள் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சமைச்ச சமையல் முறைக்கும் இப்போ இவ்வளோ வசதி வாய்ப்புகள் வந்ததுக்கப்புறமும் சமைக்கிற சமையல் முறைக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குங்களா பாட்டி? வித்தியாசம் இருக்குதுன்னு, அப்போ கொஞ்சம் கஷ்டமாக சமைச்சேன். சரி, இப்போ எல்லாம் ஆரோக்கியமாக இருக்குது. அந்த அப்போ நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் சமைச்சு 1 ரூபாய் கொடுத்தீங்க, இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் சுலபமாக இருக்கணும்னு சொல்கிறீங்க. நிறைய சேனல்களில் உங்களை பார்த்துருக்கங்க பாட்டி, எப்பயுமே நீங்கள் செந்தூரம் வச்சு இந்த ஒத்த கோடு ராமம் போட்டிருப்பீங்க, இப்படி வைப்பீங்க. அதுக்கு பின்னாடி இருக்க கதையை சொல்லுங்க பாட்டி. அதுக்கு பின்னாடி என்ன கதையை சொல்லுங்க? இல்லை, ஏன் அந்த ராமம் வைக்கிறீங்க? கண்ணு அது சாமி, நாங்கள் ஒன்று இந்த மாமிசமெல்லாம் சாப்பிட மாட்டோம், அடுத்த வீட்டில் போய் சாப்பிட மாட்டோம், எங்கள் ஊர் சமைச்சுதான் சாப்பிடுவோம். போகிறா பெருமாள் கோயிலுக்கு தான் போவோம், மற்ற கோயிலுக்கு போக மாட்டோம். அதுதான் அப்புறம் திருப்படி வச்சுருக்கிற, திருப்படின்னு உங்களுக்கு தெரியாது, முத்திரி வச்சுருக்கிறோமா, அதனால நாங்கள் எங்கேயும் சாப்பிட மாட்டோம். அடுத்த தண்ணியும் கூட குடிக்கும், இப்படியா தண்ணி குண்ணி குளிச்சுட்டு சாப்பிடுவோம் சாமி கும்பிட்டு. சரிங்க பாட்டி, இதில் ஒரு வாசகம் எழுதிருக்கீங்களே பாட்டி, உயிருள்ளவரை 1 ரூபாய்க்கு இட்லி தருவேன், இட்லி பாட்டி கமலாத்தாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆமாம். அப்படி என்னங்க பாட்டி உங்களுக்கு ஒரு பற்று? பற்று ஆகணும், 6 ரூபாய்க்கு போகிறாங்க, 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ இங்கிருந்து அங்கே போனால் 1 இட்லி 4 ரூபா பார்த்தியா, நான் 1 ரூபாய்க்கு கொடுத்தா அவளுக்கு கொஞ்சம் சலுகையாக இருக்குது. ஒரு நல்ல திங்கிறவே 20 ரூபாய்க்கு தின்னா பகிர் நம்ம தின்னுக்கிறேன், அதனால இப்படியும் பகவான் கொடுக்குறேன் நாமளும் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து
பணத்து மேல காசு ஆசை உங்களுக்கு வரலையா? எல்லாருமாலையும் நம்ம வைக்கலான்ட்டு காசு ஆசை இல்லை. ஏன் பாட்டி வரல? வேண்டாம், சாகல் நல்லா சாகல, கஷ்டம் இல்லாமல் சாகல. ஊர் பண்ணி காட்டி என்ன? ஏன் கண்ணு கலங்குறீங்க? கண்ணு கலங்குறீங்கப்பா? கண்ணு கலங்காட்டி என்ன? நீ போயிடுச்சு தப்பா, தண்ணி பாய்ச்சிட்டு தப்பா அடிப்பேன். தண்ணி பாய்ச்சி இட்லி பாட்டி வந்து ஒரு ரூபாய் இட்லியால் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க அந்த சேவைக்கு. இங்கே வந்து சாப்பிட்றவங்களுடைய சாப்பிட்றவங்க எப்படிங்க பாட்டி சொல்கிறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களா? சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. வெளியிலிருந்து வரவங்கெல்லாம் நல்லா இருக்குது பாட்டி, இட்லி நல்லா இருக்குது, சட்னி சாம்பார் நல்லா இருக்குதுன்னு சாப்பிடுவோம். ரெண்டு சாப்பிட்றப்ப நாலு முதல் ரெண்டு கேட்பாங்க, சாப்பிட்டு பார்த்து அப்புறம் இன்னும் நாள் கொடுப்பாங்க. ஆனால் நான் எப்போ நான் இதோட மூணாவது தரையும் இன்னமும் இங்கே வரேங்க பாட்டி. எப்போ வந்தாலும் தேக்கை இலையிலையும் வாழை இலையிலையும் நிறையா தரீங்க. தீந்து போச்சு இல்லையெல்லாம் கொண்டு போயிருப்போம். வாழை இலையிலையும் தரீங்க, ஏன் பாட்டி? இதோ இலையில் தான் சாப்பிடணும், இலையில தான் சாப்பிடணும். இப்போ இல்லை இந்த அஞ்சு ரூபாய்க்கு நான் ஆறு ரூபாய்க்கு இட்லி விற்கிறவங்களும் ஒரு கவரில் போட்டு சுட சுட ஊற்றி தராங்களே, நீங்களும் அதுமாதிரி தரலாம்ல? அப்படி எல்லாம் எங்கிட்ட புட்டு இட்லி மிஞ்சாது, போட்டு கொடுக்குற அளவுக்கு இட்லி மிஞ்சாது. இங்கே வாழ்வுகளுக்கு தான் சரியாக இருக்குது, சாப்பிட்றவங்களுக்கு தான் சரியாக இருக்குது. ஆஹா, அது இல்லைங்க, இப்போ அந்த கடைங்கள்லாம் அந்த தட்டு மேலே பிளாஸ்டிக் கவரை போட்டு இட்லி வச்சு கொடுக்குறாங்க. நீங்கள் ஆனால் இன்னமும் இலையிலே கொடுக்குறீங்களே, ஏன் பாட்டி? கண்ணு இலை இங்கே கிடைக்கி காசு கொடுக்காம அதுக்கெல்லாம் எனக்கு காசு போகிறது. என் பையன் நினச்சி வருவேன், இலையை தேக்கலையெல்லாம் கொண்டு வருவேன். ஆமாம், இலை தான் நல்லது. இந்த பிளாஸ்டிக் கவரெல்லாம் கொஞ்சம் உடம்புக்கு கேடுதான். ஆமாம், அதனால தான் நாங்கள் இலை வச்சு கொடுக்கறது. இதுதாங்க நம்ம அடிக்கடி நம்ம சேனலில் சொல்கிறது. அப்போ விவசாயம் சம்மந்தமாக வந்தாலும் சரி, பாரம்பரிய உணவு முறைகள் சம்மந்தமாக இருந்தாலும் சரி, தாத்தா அம்மாங்கிட்ட கொஞ்சம் தாங்க தெரியும், முப்பாட்டன் அந்த தலைமுறைக்கு நிறையா தெரியும். பாட்டிக்கு 85 வயசு ஆகுது, சொல்கிறாங்க பாருங்கள், இலை உடம்புக்கு நல்லது, பிளாஸ்டிக் வந்து உடம்புக்கு சொல்லுங்க நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிளாஸ்டிக் வந்து உடம்பு கெடுதல்னு சொல்கிறாங்க. இது நான் யாரையும் மாறுங்க, மாறாமல் போங்க, அது வேறு விஷயம். பாட்டியோட கருத்து மிகவும் அருமையான கருத்துங்க. ஒரு ரூபாய் இட்லிக்கு உண்டான சேவைக்கு மிஞ்சின அக்கறை இருக்குதுங்க அதில். ஒரு நாளைக்கு வந்துங்க பாட்டி, இப்போ உங்களுக்கு எத்தனை இட்லி உங்களுக்கு சுட்டு வித்தாகுதுங்க? 500 இட்லி. 500 இட்லிங்களா? 500 இட்லிலாம் வெளியிலலாம் எவ்வளோ தெரியுங்களா? ஒரு இட்லிக்கு 3 ரூபாய் 4 ரூபான்னு வச்சா கூட வந்து உங்களுக்கு ஒருன்னா 1500 ரூபா. ஒரு ஒரு இட்லிக்கு 3 ரூபான்னு கணக்கு வச்சா கூட 1500 ரூபா வருதுங்க பாட்டி. நீங்கள் 500 ரூபாய்க்கு டெய்லி இட்லி விற்கிறீங்களா? உங்களுக்கு சந்தோஷமா இருக்குதா அதில்? சந்தோஷம். இந்த வருவாய் போதுங்களா உங்களுக்கு? அதே போதும், 100 ரூபா கிடைச்சா போதும். பாருங்க, அப்பயும் அப்பயும் வந்து பாட்டி 100 ரூபா கிடைச்சாலே எனக்கு சந்தோஷம்பான்றாங்க. இப்போங்க பாட்டி, முன்னாடி வந்து ஆட்டாங்கல் அம்மிக்கல்லாம் இருந்தப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்குது, இப்போ கொஞ்சம் கிரைண்டர் மிக்ஸிலாம் வந்து ஈஸியாக இருக்குதுன்னு சுலபமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் காலையில் மட்டும்தான் நம்ம கடை இருக்குது இல்லைங்களா? சாயங்கால நேரத்துலலாம் வந்து இப்போ யாராவது இந்த கல்யாண ஆர்டர் இந்த சின்ன சின்ன ஊரில் விசேஷங்கள்லாம் கேட்டாங்கன்னா நீங்கள் இட்லி பண்ணி தருவீங்களா? பண்ணி தர மாட்டேன். ஏன் பாட்டி? எனக்கு வேலைக்கு தள்ளி விளக்கணும், கழுவணும், தண்ணி எடுக்கணும், மாவாட்டணும், அப்படிக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேன். நீங்க அதுக்கு ஒரு ஆள் போட்டுக்கலாம்ல? வேண்டாம், எனக்கு ஒத்து சேசாது பிடிக்காது, நானே தான் செய்யணும். அதெல்லாம் அவங்க இளம் சேசா பிடிக்காது, பேத்திகள் இருக்கிறாங்க, அவங்க இளம் சேசா எனக்கு பிடிக்காது, நானே செய்யணும். பாட்டி பதில் நினச்சி எனக்கு சந்தோஷப்படுறதா பெருமைப்படுறதா? எனக்கு 85 வயசு ஆகுது, நான் அதப்போ செய்வேன் அப்படின்னு அந்த கெட்ஸோட அந்த ஒரு தன்னம்பிக்கையோடு பேசுகிறாங்க பாருங்கள். தெரியலிங்க, அந்த அந்த தன்னம்பிக்கையால் கூட அந்த பாட்டி அந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம், உயிர் உள்ள வரை 1 ரூபாய்க்கு இட்லி தருவேன் அப்படின்ட்டு. முன்னாடியே சொன்னதாங்க, நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மற்ற நிறையா யூடியூப் சேனல்லாம் பார்த்துட்டு இந்த பாட்டி கடைக்கு சாப்பிட வந்தேங்க. அப்போ நான் அந்த பாட்டி கடைக்கு சாப்பிட வந்தப்போ இங்கே இருந்த விஷயங்கள்லாம் இந்த திண்ணை, பாட்டி, அடுப்பு, இட்லி பாத்திரம், இன்னொரு அடுப்பு, அடுப்புனா அடுப்புங்க, விறகு அடுப்புங்க, அந்த பாத்திரத்தில் சாம்பார் கொதிச்சிக்கிட்டு இருக்கோம். இங்கே ஒரு ஆட்டாங்கல் இருக்கும், ஆட்டாங்கல்ல தான் பாட்டி சட்னி அரைச்சி அப்படியே அந்த சட்னியோடு எடுத்தெடுத்து அப்படியே மக்களுக்கு பரிமாறிக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் அன்னைக்கு வந்த அன்னைக்கு உலக சுகாதார தினங்க, அன்னைக்கு நினச்சேங்க நான், நம்ம ஒரு கண்டிப்பாக எனக்கு வந்து விவசாயத்தின் மீது, இயற்கை விவசாயத்தின் மீது ஆர்வம் இருக்கிறதுனாலையும் என்னுடைய சகலைக்கு வந்து பாரம்பரிய விஷயங்களை தெரிஞ்சிக்கணும், பாரம்பரிய விஷயங்களை வெளியே கொண்டுட்டு வரணும், அதுங்களோட உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தணுன்ற அவருக்கு அந்த பற்று இருக்கிறதுனாலையும்
ஒரு நாள் நம்ம சேனல் ஆரம்பித்தோம்னா பாட்டியை கண்டிப்பாக வந்து பேட்டி எடுக்கிறோன்னு நினச்சேங்க. இன்றைக்கி எனக்கு 2 வருஷம் ஆச்சுங்க இந்த இடத்துக்கு திருப்பி நான் பாட்டியை வந்து சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்ததுக்கும் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ 2 வருஷம் கழித்து நான் வந்திருக்கிறேங்க. என் மனசுக்கு தெரியறதெல்லாம் மரபு சார்ந்த விஷயங்கள் இங்கே எதுவும் இல்லை. ஏன்னா மக்களுடைய பாசம் பாட்டிக்கு வந்து கேஸு, ஸ்டவ்வு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டரு, மிக்சி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கு. ஆனால் மரபு இங்கே இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாட்டி ரூபத்துலேயும் பாட்டியோட சேவை ரூபத்துலேயும் இட்லி ரூபத்துலேயும் கண்டிப்பாக இருக்குதுங்க. அதே சமயம் நம்ம அன்பு வச்சுருந்தோம்னா இன்னும் இது மேம்பட்டுருக்குங்க. பாசம் வச்சிட்டோம் பரவாயில்லைங்க, பாட்டிக்கு தான் அந்த பாசம். அதே மாதிரிங்க பாட்டி வந்த காலத்துக்கு அப்புறம், பாட்டி திரையில் வந்த காலத்துக்கு அப்புறம் பாட்டி மாதிரி நிறையா பேர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாட்டி உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுங்களா? உங்களை பார்த்து இதே மனிதநேயத்தோடு நிறையா பேர் 1 ரூபாய்க்கு இட்லி தரான்னு ஆரம்பித்து சம்பார்த்தனையாகவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதை ஒரு சேவையாகவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பாட்டி அவங்களுக்குலாம் நீங்கள் உங்கள் சார்பாக ஒரு உறுதுணையாக ஒரு பேரம்பேத்தியாக பையன் மகனாக நினச்சி அவங்களுக்குலாம் ஒரு வாழ்த்து சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னங்க பாட்டி சொல்கிறீங்க? மகாராஷ்டிரா இல்லை சுட்டு கொடுக்குறக்கணும், அது ஒரு புண்ணியம். இந்த அன்னதானம் பண்ணுறது நம்ம புண்ணியம், எச்சாசி இல்லாமல் பண்ணி கொடுத்துட்டு சாப்பிட்டுலாம். இந்தியன் ஹெரிட்டேஜர் சார்பாகவும் இந்த மாதிரி சேவை செய்யக்கூடிய அனைத்து உணவகங்களுக்கும் எங்களது மிகப்பெரிய நன்றிகள். இவ்வளோ வயசுலேயும் பாட்டி 500 இட்லி சுட்டு போதுன்ற ஓரளவுக்கு அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்து எங்களையும் வந்து உங்க கூட பேசுகிறதுக்கு அன்பாக பார்த்து வந்த உடனே இட்லி கொடுத்து எங்களுக்கு வயிறு நிறைய வச்சு உங்களோட சேவையை தொடருங்க. உங்களோட சேவையை எங்களுக்கும் கற்றுக் கொடுங்க, நாங்களும் கற்றுக்கிட்டே இருக்கிறோம். எங்களையும் வாழ்த்துங்க பாட்டி. ஒரு சேவையாட்ட செய்யுங்க, கண்டிப்பாக நல்லதுதானோ, புண்ணியம் கிடைக்கி. கண்டிப்பாங்க பாட்டி, புண்ணியம் கிடைக்கி செய்யுங்க. ஹெச்ஆஸ்படாமல் நம்ம வயிற்றுக்காக சம்பாதிச்சா புண்ணியங்க. கண்டிப்பாங்க. வணக்கம். மகராசர் இருங்கோ பாட்டி. இந்த பையில் ஆத்தூருக்கு சில்லி சாம்பா அரிசி இருக்குதுங்க, இயற்கை முறையில் விளைஞ்சது, சமைச்சு சாப்பிட்றதுங்க, இட்லிக்கு இல்லை, இது நீங்கள் சாப்பிட்றதுக்கு. சரிங்களா? நான் பாசமாக தரல, அன்பாக தரேன் உங்களுக்கு. வள்ளலார் மண்ணிலிருந்து உங்களோட சேவைக்காக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் எங்கள் பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க.